என்னது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. ஹெட் கோச் ஆட்டி இவர் வரப்போறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஆட்டி இவங்க தான் செயல்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. அதாவது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான், இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணியும் லைக் பண்ணியும் தட்டி விட்டுருங்க. அதை பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 T20 வேர்ல்டு கப்பில் டீம் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே கூடலாம் 5 மேட்ச் கொண்ட சீரீஸ் நடக்குது T20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் T20 மேட்சஸ் இருக்குது, அது இல்லாமல் ஓடியமும் இருக்குது. T20 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஆஸ் யூஷுவல் ரோஹித் மற்றும் விராட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதனால் அதில் அவங்கள பார்க்க முடியாது. அந்த ஓடிய சீரீஸில் ரோஹித்தும் விராட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்க போறாங்களா, அது மட்டும் இல்லாம ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. ஸ்ரீலங்காவை பாக்குறதுக்கு நம்ம சிராஜ் அண்ணா இருக்காரு, அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. ஆனா ரோஹித், விராட், பும்ரா இவங்களெல்லாம் பார்க்காம நம்ம இவ்வளவு நாள் எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரிப்போர்ட் தான் வந்திருக்குது, இருந்தாலும் இது நடந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவங்க மூணு பேரும் எப்பந்தாப்பா இந்தியா டீமுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மூணு பேருமே நம்ம செப்டம்பர்ல நடக்கக்கூடிய பங்களாதேஷ் சீரீஸ் கேஎல் ராகுலா ஹர்திக் பாண்டியாவா இந்தியா டீமோட கேப்டனா இருக்கணும் அப்படிங்கறதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.